வணக்கம் மக்கள்ஸ், இந்த வீடியோ நம்ம விச்சர் சீசன் 2 எபிசோட் 3 பத்தி டீடைலா பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறது முன்னாடி மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எபிசோடோட ஸ்டார்டிங்ல கெரால்ட் சீரியலாக்கு ஸ்வாட் ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்காரு. அதுல ஒரு ஸ்டெப் சீரியலா கண்டினியூஸா மிஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. கெரால்ட் சொல்றாரு, இதோட போதும், ஓ ட்ரைனிங்கை முடிச்சுப்போம், நாளைக்கு வந்து கண்டினியூ பண்ணும். அதுக்கு சீரியலா சொல்றாங்க, இல்ல என்னால ஒன்னும் நல்லா ட்ரைனிங் பண்ண முடியும்னு. அப்போ கெரால்ட் சொல்றாரு, ட்ரைனிங் பண்றது முக்கியம் தான், அதுக்கேற்ற மாதிரி நீ ரெஸ்ட் எடுக்கணும், அப்பதான் நாளைக்கு வந்து கண்டினியூ பண்ண முடியும்னு சொல்லிட்டு இப்போ அவங்களோட ட்ரைனிங்கை கம்ப்ளீட் பண்ணிட்டு உள்ள கூட்டு போறாரு. இதனால சீரியல்லாம் கெரால் மேல கொஞ்சம் கடுப்பா இருக்காங்க. அப்போ லாம்பர்ட் கேட்கிறாரு, என்ன பிரின்சஸ் வந்து நீ சொல்ற பேச்ச கேட்க மாட்டாங்களா? அது கெரால் சொல்றாரு, அவ சின்ன பொண்ணு தானே, போக போக இதெல்லாம் சரியாயிடும். இப்போ லாம்பர்ட் சொல்றாரு, அவ ஒன்று இந்த இடத்த சேர்ந்தவ கிடையாது, அவளால நம்மளோட ஃப்ரெண்டை நம்ம லூஸ் பண்ணிட்டோம்னு. அது கெரால் சொல்றாரு, அது ஒன்று நம்மளோட ஃப்ரெண்டு கிடையாது, அதாவது எஸ்கல் சாங்க போது ஒரு மான்ஸ்டராக மாறிட்டான், ஸோ சாங்க போது அது நம்மளோட எஸ்கல் இல்லை. இப்போ கெரால்ட் எஸ்கலுக்கும் அவருக்கும் இருந்த பாஸ்ட்ல ஒரு கான்வர்சேஷனை பத்தி நினைச்சு பாக்குறாரு. நெக்ஸ்ட் கெரால்ட் வெஸ்மீரை போய் மீட் பண்றாரு. வெஸ்மீர் அவரோட ரூம்ல எஸ்கலோட டெட் பாடியை வச்சு சில ரிசர்ச் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. வெஸ்மீர் சொல்றாரு, எஸ்கல் லெசியா மாறதுக்கு எந்த ஒரு வாய்ப்பும் இல்லை, இந்த மாதிரி ஒரு மியூட்டேஷன் நடந்திருக்கவே கூடாது, இதை பத்தி தான் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கேன், ஆனா கூட இது எப்படி ஆச்சு, யார் இதை பண்ணான்னு என்னால சுத்தமா கண்டுபிடிக்கவே முடியலன்னு வெஸ்மீர் ரொம்ப டிப்ரெஸ்டாக இருக்கிறத கெரால்ட் நோட் பண்ணுறாரு. கெரால்ட் வெஸ்மீர் கிட்ட சொல்கிறாரு, இந்நேரம் இதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு சான்ஸ் இருந்தால் நீ டெஃபினட்டாக கண்டுபிடிச்சிருப்ப, இதை யார் பண்ணால் நம்மளுக்கு சுத்தமாக தெரியல, நம்ம நோட் பண்ணாத மாதிரி வேர்ல்டு நிறைய சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது, இதை பற்றி கவலைப்படாத, டெஃபினட்டாக ஒரு நாள் நம்ம இதை கண்டுபிடிப்போம். இப்போ எஸ்கலோட சோல் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கான டைம் வந்துடுச்சு, அவனோட பாடியை நம்ம அடக்கம் பண்ணணுன்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட் திசையா நிப்கார்ட் கூட நடந்த பேட்டில் இறந்த எல்லா மேஜர்ஸோட பேரையும் ஒரு கல்லில் இப்போ பதிக்கிறாங்க. இப்போ அங்கே இருக்கிற எல்லா மேஜர்ஸும் சேர்ந்து ஒரு கவுன்சில் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி அடுத்து என்ன பண்ணலான்னு ஸ்ட்ராட்டஜி ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஹிஸ்டர் சொல்றாரு, நான் இத்தனை நல்லா நிப்கார்ட்ல தான் இருந்தேன், ஆனால் அவங்க இந்த மாதிரி அட்டாக் பண்ண போறாங்க, நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, அவங்களோட மிலிட்ரி ஸ்ட்ராட்டஜிக்குள்ளலாம் நான் போகவே இல்லை, ஒரு சயின்டிஸ்டா அங்கே நான் ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தேன்னு. அப்போ திசையா சொல்றாங்க, நல்ல வேலை வில்கோஃபோர்டால தான் நம்ம இப்போ எல்லாருமே உயிரோட இருக்கோம், அவர் தான் நிப்கார்ட் நம்மளை அட்டாக் பண்ண போறத முன்கூட்டியே சொன்னாருன்னு. எல்லாரும் வில்கோஃபோர்டு கிட்ட எப்படி அதை சொன்னீங்கன்னு கேட்கறாரு. அதுக்கு அவர் சொல்றாரு, நிப்கார்ட்ல நிறைய புது விதமான விஷயங்கள்லாம் பண்ணியிருந்தாங்க, ஸோ அவங்க நம்மளை அட்டாக் பண்ண போறாங்க, ஜஸ்ட் எனக்கு ஒரு அஞ்சு தான் இருந்துச்சு, பரவாயில்ல, நல்ல வேலை நான் கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணிட்டேன்னு. இப்போ முக்கியமான விஷயம் என்னென்னா, நார்த்தன் லேண்டில் இருக்க எல்லா கிங்கும் இன்றைக்கி நைட்டு நடக்க போகிற செரிமோனிக்கு வராங்க, அவங்களுக்கு நம்ம டெஃபினட்டாக ஆன்சர் கொடுத்தே ஆகணும், அடுத்து நம்ம என்ன போகிறோன்னு அவங்களுக்கு கிளியர் கட்டாக நம்ம புரிய வச்சே ஆகணும்னு. அப்போ திசையை சொல்கிறாங்க, அடுத்து நிப்கார்ட் என்ன பண்ண போகிறாங்க, நம்மளுக்கு சுத்தமாக எந்த ஒரு ஐடியாவுமே இல்லை, நம்ம கேப்சர் பண்ண பிரிசனரோட தலையில் வர அவங்க ஒரு மேஜிக்கை யூஸ் பண்ணி வச்சுருக்காங்க, அதனால் அவன் தலைக்குள்ளே என்ன இருக்குன்னு கூட நம்மளால் கண்டுபிடிக்கவே முடியலன்னு. இதுக்கு ஈஸ்டர் சொல்கிறேன், நான் நிப்கார்டுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க, ஆனால் அவங்க ரொம்பவே டேலண்ட்டாக இருக்கிறாங்க, நாங்கள் இருந்த கொஞ்ச நாளில் நான் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன், சொல்லப்போனால் நிப்கார்டுக்கு தான் நம்மளோட காண்டினென்ட் பற்றி எல்லா விஷயமே தெரியும், நம்ம உலகத்தோட ஃப்யூச்சரே அவங்க தான் நான் நினைக்கிறேன்னு. அப்போது ஸ்ட்ரைக்கை போர் சொல்கிறாரு, ஆமாம் நீ ஃப்யூச்சரே அவங்க தான் சொல்கிறேன், இப்போ எல்ஃப்ஸ் வர நிப்கார்ட் கூட சேர்ந்துட்டு இருக்காங்க, இப்போ எல்லா எல்ஃப்ஸும் சென்ட்ரலில் தான் இருக்காங்க, நம்ம உடனடியாக அவங்கள கொலை பண்ணி ஆகணும், இல்லைனா இதெல்லாம் நிப்கார்டோட ஆர்மியை தான் இன்னும் ஸ்ட்ராங் ஆகணும். அதுக்கு திசையாக சொல்கிறாங்க, எல்ஃப்ஸ் ஒன்றும் நம்மளோட எனிமி இல்லைன்னு. அதுக்கு ஸ்ட்ரைக்கை போட சொல்கிறாரு, நீ இப்போ சொல்கிற அவங்க நம்மளோட எனிமி இல்லைன்னு, ஆனால் நாளைக்கு அவங்க நம்மளை அட்டாக் பண்ண வந்தால் நம்ம என்ன பண்ணி ஆகணும், அவங்கள கொலை பண்ணி தானே ஆகணும், நான் என்ன சொல்கிறேன்னா, நான் ஒன்று அடுத்தவங்கள்ட்ட கெட்டதுக்காக சொல்ல, நம்மளுக்கு பவர் இருக்க போது நம்மளால் எப்போல்லாம் எதை செய்ய முடியுமோ அப்பயே அதை செஞ்சால் நம்மளோட ஃப்யூச்சருக்கு நல்லது. நீயே பார்த்தல, சுடன்ல நடந்த வாரில் நம்மள 14 பேர் அவங்க போட்டு தள்ளிட்டாங்க. அப்போ யூனிஃபர் அந்த இடத்துல என்டர் ஆகிறாங்க, 14 இல்லை 13 சொல்கிறாங்க, எல்லாருமே யூனிஃபர் பார்த்து இப்போ ரொம்பவே ஷாக் ஆகிறாங்க. இப்போ திசையா யூனிஃபர் கிட்ட சொல்கிறாங்க, நான் ஒரு மாசமா உன்னை தான் தேடி இருந்தேன், ஆனால் நீ வராததை பார்த்து நீ செத்தே போயிட்டேன்னு நான் நினச்சேன், இப்போ உன்னை பார்க்குறதே எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு, ஆனால் ஸ்ட்ரைக போர் வந்து உள்ளுக்குள்ளே நிறைய வேலைகள்லாம் செஞ்சுட்டு இருக்கான், அவன் நம்மளோட வாரோட ட்ராக்கே மாற்றணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கானு. அப்போ யூனிஃபர் சொல்கிறாங்க, அவனை ஸ்டாப் பண்ணுறதுக்காக நீயும் வில்கஃபோர்டு ரெண்டு பேருமே சேர்ந்து சீட்டில் ஒரு பொசிஷன் பிடிக்கலான்னு பார்க்குறீங்களான்னு. அதுக்கு திசையாக சொல்கிறாங்க, எனக்கு வேறு எந்த ஒரு சாய்ஸும் இல்லை, நம்ம நினச்ச நல்லதை பண்ணோன்னா நம்மளும் சில இந்த மாதிரி பாலிட்டிக்ஸ்னால் பண்ணி தான் ஆகணும்னு. இப்போ ஃப்ரான்சஸாக எல்லா எல்ஃப்ஸையும் கூப்பிட்டு அவங்க கேப்சர் பண்ண சென்ட்ராக்க போகிறாங்க, அங்கே எல்லா எல்ஃப்ஸும் இப்போ தங்கியிருக்காங்க, நிப்கார்ட் ஆர்மி தான் அவங்களுக்கு ஃபீட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ ஃபிலவண்டர் சொல்கிறாரு, இது ஒன்றும் எனக்கு கரெக்டாக பண்ணல, நம்மளை யூஸ் பண்ணிக்கிறதுக்காக தான் அவங்க நம்மளை இந்த இடத்துக்கு சேர்த்து வச்சுருக்காங்க. அதுக்கு ஃப்ரான்சஸாக சொல்கிறாங்க, அது எனக்கு நல்லாவே தெரியும், ஆனால் நம்ம இப்போ தங்குறதுக்கு இடமும் நம்மளுக்கு நல்ல சாப்பாடும் கிடைக்கிறதுல, நீ மற்றதை பற்றிலாம் கவலைப்படாத, திருப்பி நம்ம எல்லாரும் பழைய மாதிரி ஆகிறதுக்கு நான் கண்டிப்பாக போராடுவேன்னு சொல்கிறாங்க.
இப்போ சீரியலாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு லாம்பர்ட் அண்ட் கோன் ரெண்டு பேரும் வராரு. லாம்பர்ட் சீரியலாக போட்டு கலாச்சிட்டு இருக்காரு, இதுதான் உன்னோட ட்ரைனிங்கான அதுக்கு சீரியலாக சொல்கிறாங்க. கெரால்ட் என்ன இதை தான் ட்ரைனிங் பண்ண சொன்னார், ஸோ அதை தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். அப்போது லாம்பர்ட் சொல்கிறாரு, நீ இந்த இடத்த சேர்ந்தவ கிடையாது, திருப்பி உன்னோட இடத்துக்கே போயிடு, நீலாம் வந்து கண்டிப்பாக எங்களை மாதிரி ஆகவே முடியாதுன்னு அதுக்கு சீரியலாக சொல்கிறாங்க. ஒரு வேளை நான் உங்களை மாதிரி ஆகணும்னா நான் என்ன பண்ணணும்னு. அப்போ லாம்பர்ட் வந்து சீரியலாக ஒரு இடத்துக்கு கூட்டு போகிறாரு. அந்த இடத்துல பெரிய பெரிய மிஷின்ஸ் இருக்குது, அந்த மிஷினை ஆக்டிவேட் பண்ணுறாரு. நீ முதல்ல இதை தாண்டி வா, நீ உண்மையான விச்சர் ஆகணும்னு சொன்னனா, அதாவது எங்களை மாதிரி ஆகணும்னு சொன்னனா, நீ இந்த மாதிரி தான் ட்ரைனிங் எடுத்துக்கணும்னு சீரியலாக இப்போ பயமே இல்லாமல் அந்த ட்ரைனிங்க்கும் போகிறாங்க. நெக்ஸ்ட் கெரால்ட்டும் வெஸ்மின் ரெண்டு பேரும் சேர்ந்து எஸ்கலோட பாடியை ஒரு கேவ்குள்ளே போய் வைக்கிறாங்க. அங்கே வந்த உல்ஃப்ஸ்லாம் இப்போ எஸ்கலோட பாடியை சாப்பிடுது. நெக்ஸ்ட் யூனிஃபர் இப்போ குளிக்க போகிறாங்க. அங்கே இருக்க தண்ணி அவங்களோட கேஓஸ் பவர் யூஸ் பண்ணி சூடு படுத்தலாம்னு பார்க்குறாங்க. ஆனால் அவங்களோட பவரை லூஸ் பண்ணனால அவங்களால அது பண்ண முடியல. அப்போ அந்த இடத்துக்கு சப்ரினா ட்ரிஸ் அண்ட் இன்னொருத்தவங்க வராங்க. சப்ரினா அவங்களோட கேஓஸ் பவரை யூஸ் பண்ணி அந்த தண்ணியை இப்போ சூடு படுத்துகிறாங்க. அவங்க போய் குளிச்சுட்டு இருக்காங்க. அப்போ ட்ரிஸ் யூனிஃபர் கிட்ட சொல்கிறாங்க, அந்த பேட்டில் அந்த சோல்ஜர் என்னோட மூஞ்சை எரிச்சான், அப்போது நீ என்னை தாண்டி போன, நான் உன்னை பார்த்து ரொம்பவே வியந்தேன், அதாவது நாங்கள் எல்லாம் பயத்தில் இருக்க போது நீ உன்னோட உயிரே துச்சமாக நினச்சி அந்த இடத்துல போய் போகிறான்னா நீ உண்மையான ஒரு ஹீரோ தான் சொல்கிறாங்க. இப்போ யூனிஃபர் போய் பாத் பண்ணுறாங்க, ட்ரிஸ்ஸை கூப்பிட்றாங்க. ஆனால் ட்ரிஸ் வரத்துக்கு கொஞ்சம் தயங்குறாங்க, நான் ஒன்றும் ரெடியாக இல்லை, மேபி நெக்ஸ்ட் டைம்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரைக்கு போகிற அங்கே இருக்க சில பேருக்கெலாம் லெசன் எடுத்துகிட்டு இருக்காரு. ஃபால்கான் ஒருத்தவா இருந்தால் அவர் ரொம்பவே மோசமானவ, அவளோட கண்ட்ரியை அவர் டோட்டலாக டிஸ்ட்ராய் பண்ணிட்டான்னு. அப்போ அந்த இடத்துக்கு இஸ்டட் வந்து சொல்கிறாரு, நீங்கள் சொல்கிற மாதிரி ஃபால்கா ஒன்றும் மோசமானவ இல்லை, அவளோட ஃபேமிலியிலேருந்தா அவள் துரத்தப்பட்டா, அவள் ஃபேமிலி கூட அவள் கனெக்ட் ஆகணும் தான் பார்த்தா, ஸோ அதனால தான் அவள் தெரியாமல் இந்த மாதிரி பண்ணிட்டா, அவள் உண்மையாக ஒரு நல்ல பர்சன் தானே. அப்போது ஸ்ட்ரைக்கு போட சொல்கிறாரு, நீ அவள் ஒரு நல்ல பர்சன் தானே சொல்கிறா, ஆனால் அவள் என்ன பண்ணான் தெரியுமா, அந்த கண்ட்ரியை டோட்டலாக அடிச்சிட்டா. அது மட்டும் இல்லை, நான் அந்த இடத்துல நின்று நானே கண் கூடாது அதை பார்த்துட்டு தான் இருந்தேன்னு சொல்லிட்டு அவரோட கையை காட்டுறாரு. அதாவது ஸ்ட்ரைக் போர்டுக்கு ரெண்டு கையுமே இல்லை, அந்த ரெண்டு கையுமே ஃபால்கான் நடத்த இன்சிடென்ட்ல அழிஞ்சு போயிடுச்சு. இப்போ அவரோட கேஓஸ் பவர் யூஸ் பண்ணி அவருக்கு கை இருக்கிற மாதிரி காட்டுறாரு. நெக்ஸ்ட் அங்கே இருக்கிற அவரோட ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அனுப்பி விட்டு இஸ்டர் கூட தனியாக பேசிட்டு இருக்காரு. திசையான் வில்கஃபோர்ட் ரெண்டு பேரும் சேர்ந்து கவுன்சிலில் அவங்களோட சீட்டை பிடிச்சி அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை பண்ணலான்னு பார்க்குறாங்க. அவங்கள மாதிரி ஒரு பர்சன்னா நம்ம கவுன்சிலுக்குள்ளே விடவே கூடாது, அவங்க யூனிஃபரை ப்ரொடெக்ட் பண்ண பார்ப்பாங்கன்னு. அதுக்கு இஸ்டர் சொல்கிறாரு, யூனிஃபர் ரொம்ப நல்ல பர்சன் தானே, அவள் கண்டிப்பாக நம்மளுக்கு துரோகம் பண்ண மாட்டாருன்னு. அதுக்கு ஸ்ட்ரைக்கை போட்டு சொல்கிறாரு, இந்த மாதிரி தான் ஃபால்காவை பற்றி அவளோட அப்பாவை நினச்சிருந்தா, ஆனால் அவனோட சொந்த அப்பாவை ஃபால்கா அவளோட கையாலே கொலை பண்ணிட்டா, நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கு புரியுதில்லைன்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட் ஃப்ரிஞ்சலா கிட்ட ஒரு கேப்டன் சொல்கிறாரு, இந்த இடத்துக்கு தொடர்ந்து நிறைய எல்ஃப்ஸ்லாம் வந்துக்கிட்டே இருக்காங்க, அவங்களுக்கு நம்மளோட சாப்பாடெல்லாம் கொடுத்துக்கிட்டே இருக்கோம், இந்த மாதிரி போனால் நம்மளோட நாட்டில் இருக்க சாப்பாட்டில் லைட்டாக பஞ்சம் வரதுக்கான சான்ஸ் கூட இருக்குது, உடனடியாக நீங்கள் இதுக்காக ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுத்தாகணும் பேசிக்கிட்டே இருக்க போது அந்த இடத்துக்கு ஃப்ரான்சஸா வராங்க. ஃப்ரான்சஸா அண்ட் ஃப்ரிஞ்சலா ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ஃப்ரான்சஸா சொல்கிறாங்க, நம்ம ரெண்டு பேருமே ஒரு ஸ்மார்ட்டான உமன், நீ எதுக்காக எங்களை உங்கள் கூட சேர்த்துக்கிறேன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும், ஸ்டோடனில் நடந்த பேட்டலில் உன்னோட ஆர்மியை நீ லூஸ் பண்ணிட்ட, உன்னோட ஆர்மியை ரீபில்ட் பண்ணுறதுக்காக தான் எங்கள் எல்லாரையும் நீங்கள் வச்சுருக்க, எங்கள் எல்லாரையுமே நீ யூஸ் பண்ணிக்கலான்னு பார்க்குறேன்னு. அதுக்கு ஃப்ரிட்ஜெல்லாம் சொல்கிறாங்க, டெத்லெஸ் மதர் நம்ம ரெண்டு பேரையும் ஒன்றா கொண்டு வந்திருக்காங்க, அதுக்கு ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கும், நான் கண்டிப்பாக நம்புகிறேன், நீ என்னை நம்பலாம், நான் உன்னை கண்டிப்பாக ஏமாற்ற மாத்தேன்னு. அதுக்கு ஃப்ரான்சஸா சொல்கிறாங்க, நான் உன்னை கண்டிப்பாக நம்புகிறேன், ஆனாலும் இது வந்து உனக்கு தேவையான விஷயங்கள் முடிஞ்சவனே முடிஞ்சிடக்கூடாது, ஒரு நல்ல ஃப்யூச்சருக்காக நீ எனக்கு ஹெல்ப் பண்ணும், அதுக்கு நீ ப்ராமிஸ் பண்ண நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இப்போ ரெண்டு பேரும் அவங்களோட ஃபோர்ஸை ஜாயின் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் யூனிஃபர் பேஸ்மெண்ட்டில் அடிச்சு வச்சிருக்க பிரசனர் சாயிரை போய் மீட் பண்ணுறாரு. அப்போ சாயின் சொல்கிறாரு, ஏகிட்டேருந்து எந்த உண்மையும் உங்களால் கண்டிப்பாக வாங்க முடியாது, என்ன இப்போயே கொலை பண்ணிவிடுங்கன்னு. அதுக்கு யூனிஃபர் சொல்கிறாங்க, நாங்கள் ஒன்றும் உங்களை மாதிரி எல்லாரையும் கொலை பண்ணுறதில்ல, எல்லாரோட டெத்துக்கும் ஒரு மீனிங் இருக்கணும், ஓ டெத்துக்கும் ஒரு மீனிங் இருக்கும், அப்போ தான் நாங்கள் உங்களை கொலை பண்ணுவோன்னு. அதுக்கு சாயிர் சொல்கிறான், உன்னை பற்றி எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும், ஃப்ரிஞ்செல்லாம் உன்னை பற்றி என்கிட்ட பேசியிருக்கா, அவன் உன்னை பார்த்து ரொம்பவே பொறாமப்படுறா, உன்னோட மேஜிக்கல் பவர்லாம் இதெல்லாம் கேட்டு யூனிஃபர் கடுப்பாகி அந்த இடத்த விட்டு வேகமாக வந்துட்டு இருக்க போது அப்போது ஸ்ட்ரைக்கை போகிற அந்த இடத்துக்கு வரான். இப்போ யூனிஃபரை மயக்கமாக்கி வச்சுட்டு ஒரு ரூமில் யூனிஃபர் கிட்ட விசாரிச்சுட்டு இருக்கான், நீ வந்து மேஜிக்கோட அதாவது ஃப்ளேம் மேஜிக்கை யூஸ் பண்ண, நீ ஒரு மாதமாக ஆளே காணாமல் போயிட்ட, நிப்கார்டு ஆர்மி வேறு உனக்கு பிடிச்சிருக்காங்க, ஆனால் நீ இப்போ உடம்புல ஒரு ஸ்க்ராச் கூட இல்லாமல் இந்த இடத்துக்கு வந்திருக்க, சொல்லு நீ எப்படி இங்கே வந்த, நீ நிப்கார்ட்காக தானே இப்போ வேலை செய்கிற, ஃப்ரேம் மேஜிக்கை யூஸ் பண்ணது உனக்கு எப்படி இருக்குன்னு. ஆனால் யூனிஃபர் எதுக்குமே பதில் சொல்லாமல் இருக்கிறாங்க. யூனிஃபர் சொல்கிறாங்க, இந்த விஷயம் மட்டும் வெளில இருக்கிற எல்லாருக்கும் தெரிஞ்சால் அவங்க உனக்கு பிடிச்சி சும்மா விட மாட்டாங்கன்னு பேசிக்கிட்டே இருக்க போது அந்த இடத்துக்கு திசையாக வராங்க. திசையை அவங்களோட கேஎஸ்ஸை யூஸ் பண்ணி இப்போ ஸ்ட்ரைக்கை போகிற அட்டாக் பண்ணுறாங்க. ஸ்ட்ரைக்கை போர்கிட்ட சொல்கிறாங்க, நம்மளாம் ஒருத்த மேலே இந்த பவரை நீ யூஸ் பண்ணுறியா, உனக்கான தண்டனை கடுமையாக இருக்க போதுன்னு.
நெக்ஸ்ட்டு சீரியல்லாம் அந்த மிஷின்லாம் அவளோட ட்ரைனிங்கை கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்கா. ஃபஸ்ட்டு ஆடிக்கிட்டே ஒரு கட்டை போயிட்டுருக்கு, அதை தாண்டிட்டு வந்துடுறா. செகண்டு நிறைய முள்ளு முள்ள ஒரு கட்டை இருக்குது, அதை தாண்ட ட்ரை பண்ணுறா. அப்போ அதில் ஒரு கட்டை அவளோட கையை அட்டாக் பண்ணிடுது, அங்கேருந்து கீழே உந்துடுறா. அவள் கையிலேருந்து இப்போ ரத்தம் வருது. அப்போ லேம்பர்ட் சீரியலாக கிட்டே சொல்கிறான், நீங்கள் இருக்கிறதுக்கெல்லாம் லாக்கியே கிடையாது, பேசாமல் உன்னோட கேன்சலுக்கே திருப்பி போயிடுன்னு. ஆனால் சீரியலாக விடாமல் போராடிக்கிட்டே இருக்கா. இப்போ கோயின் கெரால்ட் அண்ட் விஸ்மி ரெண்டு பேருக்கிட்டையும் சொல்கிறான், நாங்கள் அவகிட்ட எவ்வளவோ சொல்லிட்டோம் இந்த இடத்துல ட்ரைனிங் பண்ணாதுன்னு, ஆனாலும் அவன் அந்த மிஷினில் ட்ரைனிங் பண்ணிக்கிட்டே இருக்கா, நீ உடனடியாக வந்து பாருன்னு. இப்போ கெரால்ட் வந்து பார்க்குறாரு. இப்போ சீரியலாக அவளோட ட்ரைனிங்கை கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்கா. ஃபஸ்ட்டு ஆடிட்டு இருக்கா, அந்த கட்டையை தாண்டிட்டா. ரெண்டாவது முள்ளு முள்ளாக சுற்றிட்டு இருக்கா, அந்த ஆடியும் தாண்டிட்டா. மூணாவது செவுத்தில் அதாவது சில உட்டெல்லாம் இருக்குது, அதை குதிச்சு குச்சி போனோம், அதை தாண்டிகிட்டே இருக்கும் போது நடுவில் ஒன்று கீழே உழ பார்க்குறா. ஆனால் அங்கே இருக்க கட்டையை பிடிச்சிட்டு அதையும் இப்போ தாண்டிட்டா. கடைசியாக ரெண்டு இரும்பு கம்பி இருக்குது, அதை பிடிச்சிட்டு ஒரு இடத்துல லேண்ட் ஆனால் அவள் ஜெயிச்சிருவா. ஆனால் லேண்ட் ஆகிற இடத்துல கொஞ்சம் சொதப்பி அங்கேருந்து கீழே விழுந்துட்டா. அப்போ கேரால்ட் வந்து சீரியல் கிட்ட சொல்கிறாரு, பரவாயில்ல நீ ரொம்ப க்ளோஸாக வந்துட்டேன், நீ ஜெயிச்சிருக்கணும், கவலைப்படாதா, அடுத்த தடவை இதை பண்ணியிருக்கலான்னு. நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரைக்கை போகிற இப்போ எல்லோரும் விசாரிச்சுட்டு இருக்காங்க. அப்போ ஸ்ட்ரைக்கை போகிற சொல்கிறேன், நான் இதை வேணுமேன்னு பண்ணல, நான் நம்மளை காப்பாற்றுறதுக்காக தான் பண்ணேன். எனிஃபர் பார்த்தோன்னா ஒரு மாதமாக நிப்கார்டை அவளை கேப்சர் பண்ணி வச்சுருக்காங்க, அதுக்கப்புறம் எல்ஸும் அவளை வந்து கடத்திட்டு போயிட்டு வந்திருக்காங்க. ஆனால் அவளுக்கு ஒன்றுமே அவளை, ஒரு வேளை அவள் ஸ்பையாக மாறியிருந்தால் என்ன பண்ணுறது, அவள் கெட்டவன் நான் சொல்ல வரல, ஒரு வேளை அவளுக்கே தெரியாமல் கூட அவங்க கண்ட்ரோல் பண்ணலாம்ல, அதை தெரிஞ்சதுக்காக தான் நான் இந்த மாதிரி பண்ணேன்னு. இப்போ திசையாக எனிஃபர் கிட்ட போய் சொல்கிறாங்க, ஸ்ட்ரைக்கை போர் நாங்கள் விசாரிச்சிட்டோம், ஆனால் அவன் சொல்கிறது ஒரு நியாயம் இருக்குன்னு எல்லாருமே அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ரைக்கு போர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஓ கையாலே நீ காயிரை கொலை பண்ணணும், அப்போ தான் நீ ஒரு இன்னசென்ட் நிப்கார்டு உன கண்ட்ரோல் பண்ணலன்னு தெரிய வரும், நீ ஒரு ஸ்பை இல்லைன்னு நிரூபிக்க இதை பண்ணி தான் அவனும்னு எனிஃபர் சொல்கிறாங்க. நான் ஒரு வேளை அவனை கொலை பண்ணால் கூட அதுக்கப்புறம் ஸ்ட்ரைக்கு போர் நான் ஒரு கொலகாரின்னு ஒரு முத்திரை கொடுத்துருவானே. அதுக்கு திசையாக சொல்கிறாங்க, அப்போ நீ உன்னோட மேஜிக்கல் பவரை லூஸ் பண்ணிட்டல, அதை எல்லாருக்கிட்டையும் சொல்லணும். எனிஃபர் ஷாக் ஆகுறாங்க, உனக்கு எப்படி நான் என்னோட கேஆஸ் பவரை லூஸ் பண்ண தெரியும்னு. அதுக்கு திசையாக சொல்கிறாங்க, உன்னை பற்றி எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும், நீ என்ன ஃபீல் பண்ணுற உன்னோட வலி என்னோட வலி தானே. எனிஃபர் சொல்கிறாங்க, அதை என்னால் பண்ண முடியாது, மேஜிக்கல் பவர் தான் என்கிட்ட இருந்ததுலே கடைசி விஷயம், அது இல்லாமல் நான் ஒரு ஆளே கிடையாது, அது என்கிட்ட இருக்கிறது நான் ரொம்ப டிசர்விங் தான், ஆனால் எதுக்காக நான் எல்லாத்தையும் லூஸ் பண்ணிட்டேன்னு சொல்லி இப்போ கத்தி அழுதுட்டுருக்காங்க. நெக்ஸ்ட் நைட்டு யாரும் பார்க்காத போது எனிஃபர் அந்த இடத்த விட்டு தப்பிச்சு போகலான்னு பார்க்குறாங்க. அப்போ இஸ்டர்டு வந்து எனிஃபர் கிட்டே சொல்கிறாரு, நீ இன்றைக்கி நைட்டு தப்பிச்சு போனால் நீ மாட்டிப்பா, ஸ்ட்ரைக்கை ஃபோர் உன்னை பிடிக்கிறதுக்காக வெளில ஆளுங்களை வச்சுக்கிறான், நீ கேஸ்ல விட்டு வெளில போனவொடனே அவன் அவங்கள பிடிச்சிடுவான், நீ பேசாமல் நாளைக்கு இந்த இடத்த விட்டு தப்பிச்சுப்போம், அதுதான் உனக்கு கரெக்டாக இருக்கும்னு. அப்போ எனிஃபர் சொல்கிறாங்க, நான் ஒன்று நிப்கார்டோட ஆளுலாம் இல்லை நீ நினைக்கிற மாதிரி. அதுக்கு இஸ்டர்டு சொல்கிறாரு, ஆனால் நான் நிப்கார்டோட ஆள் தான், நிப்கார்டோட ஃபாலோவர்ஸ் கூட நான் ரொம்ப நாள் இருந்தேன், அவங்க பண்ணுறது தான் கரெக்டுன்னு எனக்கு தோண வந்திருக்கு, அதனால தான் இந்த விஷயத்த நான் அவகிட்ட சொல்கிறேன்னு. நெக்ஸ்ட்டு கெரால்ட் சீரியலாவோட காயத்துக்கெல்லாம் மருந்து போட்டுட்ருக்காரு. அப்போ சீரியலாக சொல்கிறாங்க, இன்றைக்கி ட்ரைனிங்கில் நான் ஆல்மோஸ்ட் ஜெயிச்சிட்டேன்ல. அது கெரால்ட் சொல்கிறாரு, ஆமாம் நீ ட்ரைனிங்கில் ஆல்மோஸ்ட் ஜெயிச்சிட்டதான். அப்போ சீரியலாக கேட்குறாங்க, எதனால நீ என்ன உன்ன மாதிரி ட்ரைனிங் பண்ண விடமாட்ற, என்னை பார்த்தா உனக்கு என்ன அவ்வளோ ஒரு தண்டை மாதிரியாக தெரிதுன்னு. அது கெரால்ட் சொல்கிறாரு, விச்சர்ஸ் மாதிரி நீ இல்லை, விச்சர்ஸோட மண்டை எலும்பு உடஞ்சா கூட நாங்கள் மருந்து போட்டால் எங்களுக்கு திருப்பி சரியாயிடும், ஆனால் ஹியூமன்ஸ் அப்படி கிடையாது, நீ இறந்துடுவோன்னு. அதுக்கு சீரியலாக சொல்கிறாங்க, நான் இந்த உலகத்திலே ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபைட்டர் ஆகணும்னு அது கேரால் சொல்கிறாரு. இந்த மாதிரி சொன்ன நிறைய ஆளுங்க எனக்கு தெரியும், அவங்க இப்போ எங்கே தெரியுமா இருக்கிறாங்க, எல்லோரும் செத்து பணமாக இருக்கிறாங்க, நீயும் அந்த மாதிரி ஆகாதுன்னு. இப்போ இதை கேட்டு சீரியலாக கடுப்பாகி அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. அப்போ கேரால் செவுத்தில் ஒரு விஷயத்தை நோட் பண்ணுறாரு, லெசி ட்ரீயோட வேர்லாம் அதை இருக்குது, அதை என்னென்னு உடச்சி பார்த்தா சீரியலாக கொண்டு வந்த ஒரு துணி பார்த்தீங்கன்னா அந்த லெசி ட்ரீ கூட இப்போ டை ஆகியிருக்கு, அது வந்து அந்த செவுத்துக்குள்ளே இருக்குது. இப்போ சீரியலாக்கு கோயின் ஸ்வாட் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்காரு. அந்த இடத்துக்கு கெரால்ட் வந்து சீரியலாக்கிட்ட கேட்குறாரு, நீ அடிக்கடி உன்னை ஏதோ ஒரு ஸ்ட்ரேஞ்சான ஃபீலிங், உன்னை யாரோ ஃபாலோ பண்ணுற மாதிரி தோணும்னு சொன்னல, அது எந்த மாதிரி இருக்குன்னு உன்னால் டிஸ்கிரைப் பண்ண முடியுமான்னு. அப்போ சீரியலாக சொல்கிறாங்க, ஏதோ ஒரு விஷயம் என்னை எங்கேயோ இழுக்கிற மாதிரி இருக்குன்னு கெரால்ட் கேட்குறாரு, எந்த இடத்துக்கு அது உன்னை இழுக்குதுன்னு உனக்கால சொல்ல முடியுமான்னு. ஒரு மினிஷம் சீரியலாக அவங்களோட கண்ணை மூட்டி யோசிச்சு பார்க்குறாங்க, ஃபாரஸ்ட்குள்ளே இருக்க வுட்ஸில் எங்கேயோ ஒன்று இழுக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ அந்த இடத்துக்கு கெரால்ட் அண்ட் சீரியலாக ரெண்டு பேரும் போயிட்டுருக்காங்க. இப்போ சீரியலாக சொல்கிறாங்க, ஏக்குள்ளே ஏதோ ஒரு பெரிய எனர்ஜி இருக்குது, அதை என்னால் ஃபீல் பண்ண முடியுதுன்னு. அப்போ கெரால்ட் சொல்கிறாரு, ஓ அப்பா அம்மா கல்யாணம் நடக்க போது நான் அந்த இடத்துல தான் இருந்தேன், உன்னோட பாட்டி வந்து உன் அப்பாவை கொலை பண்ண பார்த்தாரு, அப்போ நான் காப்பாற்றினா அதனால தான் எனக்கு லோவாக சர்ப்ரைஸ் கொடுத்தாங்க. அப்போ உங்கள் அம்மா ஒரு பெரிய மேஜிக்கல் பவரை யூஸ் பண்ணாங்க, அதை அவங்களால கண்ட்ரோல் பண்ணவே முடியல, என்னோட வாழ்க்கையிலே அந்த மாதிரி நான் ஒரு மேஜிக்கல் பவரை பார்த்ததே இல்லை, உன்னோட அம்மா ரத்தம் தான் உன்னோட உடம்புலையும் ஓடுது, ஸோ அது மூலயமா அந்த பவர் உனக்குள்ளேயும் வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன், அதனால தான் அந்த பிளாக் நைட் உன்னை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான்னு நான் நினைக்கிறேன்னு. அப்போ சீரியலாக கேட்குறாங்க, எதனால் இந்த விஷயத்தை இவ்வளோ நல்லா எக்கிட்ட நீ சொல்லணும். அப்போ கெரால் சொல்கிறாரு, அந்த மாதிரி பவர் உனக்குள்ளே இருக்கா இல்லையானே எனக்கு கன்ஃபார்மாக தெரியல, எதுக்கு உன தேவையில்லாமல் பயன்படுத்தணும் தான் நான் சொல்லாமல் இருந்தேன்னு. அப்போ சீரியலாக பக்கத்தில் ஏதோ ஒரு விஷயம்
விஷயத்த நோட் பண்றாங்க. கெரால்ட் கிட்ட சொல்றாங்க, நம்ம தேடி வந்த விஷயம் பக்கத்துல தான் இருக்கு, என்னன்னு பார்த்தா அந்த இடத்துல ஒரு லெசிட்ரி இருக்கு. இவங்க ரெண்டு பேரையும் பார்த்தோடனே அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. சிரியலாவோட காலை கட்டி அந்த லெசிட்ரியும் அதுகிட்ட இழுத்துட்டு இருக்கு. கெரால்ட் வந்து அந்த லெசி கூட சண்டை போட்டுட்டு இருக்காரு. அப்போ அந்த இடத்துல இன்னொரு பெரிய மோஸ்டர் வந்து அந்த லெசிட்ரியை போட்டு தள்ளிடுச்சு. கெரால்ட் வந்து சிரியலா கிட்ட சொல்றாங்க, உடனடியா நீ இந்த இடத்த விட்டு ஓடுன. சிரியலாவும் இப்போ அந்த இடத்த விட்டு தப்பிச்சு ஓடுறாங்க. கெரால்ட் வந்து அந்த பெரிய மோஸ்டர் கூட சண்டை போட்டுட்டு இருக்காரு. அப்போ அந்த மோஸ்டர் கெரால்ட்டை அடிச்சு பறக்க விட்டுடுச்சு. இப்போ கெரால்ட் ஒரு இடத்துல மயக்க போட்டு விழுந்துட்டாரு. சிரியலா வேற ஒரு இடத்துக்கு போயிட்டு இப்போ மறைஞ்சிட்டு இருக்காங்க. அந்த மான்ஸ்டர் அவங்கள தோர்த்தி அந்த இடத்துக்கு வந்துடுச்சு. இப்போ சிரியலா கிட்ட அந்த மான்ஸ்டர் வந்துடுச்சு. ஆனால் சிரியலாவை எதுவுமே பண்ணாமல் ஒரு செகண்ட் அந்த மான்ஸ்டர் யோசிச்சுட்டு இருக்கு. அப்போது கெரால்ட் அந்த இடத்துக்கு வந்து அந்த மான்ஸ்டரோட தலையை வெட்டி அதை கொலை பண்ணிட்டாரு. இந்த இடத்துல நம்ம நோட் பண்ண வேண்டிய ரொம்பவே முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குது. அதாவது அந்த லிசி ட்ரீ கூட பார்த்தீங்கன்னா நம்ம சிரியலாவை அட்டாக் பண்ணல, அதுதான் அவங்கள இந்த இடத்துக்கு கூட்டியிருக்கு. நெக்ஸ்ட்டு இந்த மான்ஸ்டர் கூட பார்த்தீங்கன்னா அதுக்கு சிரியலாவை கொலை பண்ணுறதுக்கான சான்ஸ் கிடச்சி கூட அட்டாக் பண்ணல. ஆல்சோ ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விரினா கூட நம்ம சிரியலாவை பார்த்து சொல்லுவாள், நீ மற்றவங்களேருந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்க. ஸோ இதெல்லாம் பார்க்க போதே நம்மளுக்கு என்னென்னு தெரியுதுன்னா எந்த மான்ஸ்டர்ஸுமே சிரியலாவை அட்டாக் பண்ணல, எல்லாமே அவங்கள ப்ரொடெக்ட் பண்ண தான் பார்க்குது. இது அவங்களோட பவரில் ஒரு நேச்சராக கூட இருக்கலாம். நெக்ஸ்ட்டு பிடிச்ச பிரிசனர் சாயரை கொலை பண்ணுறதுக்காக கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்போ சாயர் யெனிஃபர் கிட்டே கேட்குறாங்க, எல்லாரோட சாவுக்கும் ஒரு அர்த்தம் இருக்குன்னு சொன்னீங்க, என்னோட சாவுக்கு என்ன அர்த்தம் இருக்குன்னு. அதுக்கு யெனிஃபர் சொல்கிறாங்க, உன்னோட சாவு என்ன வாழ வைக்கணும்னு. இப்போ அந்த இடத்துல எல்லா ராஜாவுமே வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ பில்கபோர்டு சொல்கிறாரு, இந்த பிரிசனரோட தலையை வெட்டி நம்ம சிண்ட்ராக்கு அனுப்பி வைப்போம், அப்போ தான் நிப்காடுக்கு நம்மளோட பவர் என்னன்னு தெரிய வரும்னு சொல்லிட்டு யெனிஃபரோட கையில் ஒரு கோடாலியை கொடுக்குறாரு. யெனிஃபர் ஒரு செகண்ட் யோசிச்சுட்டு அந்த சாயரோட தலையை வெட்டாமல் அவன் கையில் இருக்கிற விலங்க வெட்டுறாங்க. இப்போ யெனிஃபர் அந்த இடத்த விட்டு தப்பிச்சு வர்றாங்க, சாயரும் அந்த இடத்த விட்டு தப்பிச்சு வர்றான். அங்கே ஒரு இடத்துல நெருப்பை மூட்டுறாங்க, அதனால் அவங்கள யாராலையும் ஃபாலோ பண்ண முடியல. அங்கே இருக்கிற எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. ஆனால் நம்மளோட திசையை மட்டும் ஷாக்காகவே இல்லை, அவங்களுக்கு தெரியும் யெனிஃபரால் ஒரு இன்னசென்ட், அதாவது யெனிஃபரால் எந்த ஒரு பர்சனையும் கொலை பண்ண முடியாது. இப்போ யெனிஃபர் அங்கே இருக்க குதிரை எடுத்து தப்பிச்சு போகலான்னு பார்க்குறாங்க. அப்போ சாயரும் அந்த இடத்துக்கு வந்து எதுக்காக நீ என்ன காப்பாற்றுறன்னு கேட்குறான். அப்போ யெனிஃபர் வந்து சாயரும் அந்த குதிரையில் அவங்க கூட ஏற்றிட்டு, நான் ஒன்று ஒன்றை காப்பாற்றலை, என்ன தான் காப்பாற்றிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு இப்போ கிளம்பி போகிறாங்க. அதோட இந்த எபிசோடை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த எபிசோடை பற்றி உங்கள் ஒப்பீனியன் எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷன் மறக்காமல் சொல்லுங்கள்.